ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்எம்ஜி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா துபாய் மேரக்கல் கார்டு. நான் கரண்ட்லி பார்த்திங்கன்னா அபுதாபியில் இருக்கிறேன், யூஏஇ. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்து துபாய்க்கு வந்திருந்தாங்க என்னை விசிட் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு துபாய் மேரக்கல் கார்டு, புர்ஜ் கலிஃபா, ஜுமெய்ரா, அப்புறம் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போனேன். போகும்போது அவங்களுக்கு இந்த இடத்துலையும் கூப்பிட்டு போகும்போது, சரி வீடியோ நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் நம்ம யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த துபாய் மெரக்கல் கார்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெரக்கல் கார்டன் இந்த வேர்ல்டு. ரொம்ப பெரிய ஏரியாவில் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 800,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். இந்த பார்க்குக்கு வந்து என்ட்ரன்ஸ் சார்ஜ் உண்டு. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், இல்லை நேரிலையும் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். பிலோ 5 இயர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெரக்கல் கார்டன் சொல்கிறாங்க, இந்த மெரக்கல் கார்டன்னா மெரக்கல் இல்லை, ஒரு கார்டன் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே கல்ஃபில் வந்து செடி கொடி மரம்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு இனிஷியேட்டிவாக ஒரு கார்டன் பண்ணணும், ஒரு ரொம்ப மாசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இந்த துபாய் மெரக்கல் கார்டன். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடி கணக்கில் ஃப்ளவர்ஸும் பிளான்ஸும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்க ரோஸ்லேருந்து அப்பப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹாட்டான சீசனில் பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த பார்க் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா 2013 ஓப்பன் பண்ணாங்க, வேலண்டைன்ஸ் டேக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் த இது தான் ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி 800,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஓப்பன் பண்ண இந்த ஏரியான்னு. ஆனால் ஒரு பகுதி ஒரு 35% தான் ஓப்பன் பண்ணாங்க, மீதி பகுதியெலாம் பண்ணிவிட்டாங்க. ஏன்னா அந்த கேசில் நீங்கள் பின்னாடி இப்போ பார்ப்பீங்க, அந்த கேசில் இந்த போரிங் பிளேன் அந்த டைமில் அதெல்லாம் பண்ணல. அதனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி தான் ஓப்பன் பண்ணாங்க, அதுக்கு பிறகு தான் நிறைய பிளான்ஸ்லாம் வச்சு ரொம்ப பெரிய பப்ளிக்கு ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த போரிங் ஒரு பார்த்துருப்பீங்க, அந்த போரிங் தான் இருக்கிற பிளான்ட்டை டெக்கரேஷன் பண்ணிப்பாங்க. அது இருக்கிறதே வேர்ல்டு ரெக்கார்ட், அந்த மாதிரி மாதம் அந்த சைஸில் யாரும் பண்ணதில்லை. நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த போரிங் பிளேன் கவரேஜ், அதை பார்த்திங்கன்னா அது பிளேனில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுதான்னு தெரில, ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது நேரில் பார்க்கும்போது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதமாக பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி. இந்த இடத்துல இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. கேசல் வச்சுருக்காங்க, 2-3 விதமான கேசல். அப்புறம் டான்ஸிங் ஃப்ளவர்ஸ் லேடி அப்படின்னு சொல்கிறாங்க, அது அப்படி தான் ஒரு ஸ்டாச்சு வச்சுட்டு அதில் ஃபுல்லாக கவரிங் பண்ணிவிட்டு அந்த லேடி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் கேசல் இருக்குது, அது ஒன் ஆஃப் த கேசல்ஸும். இந்த கேசல் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கேசல் தான், ஆனால் அது ஃப்ளவரிங்லாம் பண்ணி பிளான்ஸ்லாம் வச்சு அதை கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு துபாய் மெரக்கல் கார்டன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுக்கு பார்த்திங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ரெக்ரிகேஷனல் ஏரியா இருக்கும். அந்த ரெக்ரிகேஷன் ஏரியாவில்த்து நான் டேரெக்டாக அந்த அம்பர்லா ஷீட்ஸ் வழியாக உள்ளே நுழைஞ்சிட்டு டேரெக்டாக போரிங் நான் அந்த பிளெயினிங் பார்த்திங்களா அதை நான் பார்த்துருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டேர்கேஸ் இருக்கும், நம்ம ஹை லெவல் போய் கம்ப்ளீட் வியூ பார்க்கலாம் கார்டன்ஸு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு பக்கம் போரிங் பிளெயின் இருக்குது, இன்னொரு பக்கம் கேசல் இருக்குது. அந்த கேசல் மேலேருந்துலாம் பார்த்துட்டு திருப்பி லோ லெவலுக்கு நான் இறங்கி வந்தேன். லோ லெவலுக்கு இறங்கிட்டு வரும்போது இன்னும் 2-3 கேசல் இருக்குது, அப்புறம் ரோஸஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. எந்த பக்கம் நம்ம திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஃபுல் ரெட் பிங்க் ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ், வித்தியாசமாக ஃப்ளவர்ஸ் இருக்குது, வித்தியாசமாக பிளான்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு நான் இங்கே வேலை செய்கிறேன், எங்களுக்கு செடி கொடிலாம் அவ்வளோ நான் பார்க்கல, ஆனால் இந்த இடத்துல வரும்போது எனக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப. நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருந்து நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும்.
இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் டவர் செட்டப்பில் ஃப்ளவர் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது கிளாக்கு அது ரன் ஆகிட்டுருக்கும், ஆனால் கீழே வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது கீழே அது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆம்பி தியேட்டர் மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சுட்டு அதை வியூ பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க செட்டப். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரோசஸ், அந்த ரோசஸ் மாதிரி ஹீரோனா தொடர்ந்து போகிற ஒரு வீடு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அது அதை வந்து கவரிங் பிளான்ஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸாக வச்சுருக்காங்க. அந்த ரோசஸ் பார்த்து பிடிச்சிட்டு நான் என்னென்ன ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போனேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் லவ்ஸ் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, நிறைய பேர் வந்து நின்று ஃபேமிலியோடலாம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. எப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் டிசைன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து மக்கள் நிற்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. ஆக்சுவலி டேயோட நைட்டில் வந்து லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பர்சனல் இதில் போடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் கேசல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பிளான்ஸ் காப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மஃப் வில்லேஜ்னு சொல்லி, மஃப்னா ஒரு கார்ட்டூன் கேரக்டர். அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து ஒரு இம்ப்ரெஷனை வச்சுட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு கார்டன், ஆக்சுவலி ஒரு கார்டன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் இமேஜில் வந்து ஒரு ஃப்ளவர் பிளான்ஸ் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அது தாண்டி வரும்போது இன்னொரு கேசல், இது வந்து வால்ட் டிஸ்னி கேசல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த இடம் பார்க்குறதுக்கு அரை நாள் மேலே தேவைப்படுங்க உங்களுக்கு. நான் ஒரு 2 hour ரவுண்ட் அடிச்சுட்டு எனக்கு தண்ணி தாக்கம் அடிச்சிருச்சு. உடனே ரெக்ரிகுலேஷன் ஏரியா எங்கே தேடி போய் அந்த ரெக்ரிகுலேஷனில் ஒரு ஜூஸும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் தான் திருப்பி நாங்கள் பேக் டு ஃபார்மில் வந்தோம். வந்துட்டு சரிடா திருப்பியும் மற்ற இடத்துக்குலாம் போய் பார்க்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம போய்ட்டுருக்குறது பார்த்திங்கன்னா டான்ஸிங் லேடி. இந்த டான்ஸிங் லேடினா டான்ஸ் லேடிஸ் டான்ஸ் ஆடுறதில்ல, ஒரு ஆர்டிஃபிஷியல் பொம்மை, ஒரு பொம்மை வந்து அது மேலே வந்து பிளான்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பொம்மை வந்து சுற்றுது, அது கூட அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது என்ன பிளான்ஸில் சுற்றி கவர் பண்ணதுனால அது வந்து அது சுற்றும் போது ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்க்ரீனில் தெரியுது அந்த பொம்மையை தான் சொன்னேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த லேண்ட் டான்ஸிங் லேடி கார்டனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பி தியேட்டர் செட்டப், ஒரு ஸ்டெப்ஸ் ஷேப்பில் ஸ்ட்ரக்சரில் செட்டப்பில் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா நிறைய பேர் மக்கள் வந்து உட்காருவாங்க ஈவினிங். ஈவினிங் உட்காந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு தீம் இல்லைனா எக்ஸிபிஷன் எதாவது நடந்துனா இந்த இடத்துல நடத்துவாங்க. அப்போ மக்கள் வந்து நிறைய பேர் கேதர் பண்ணிட்டு அந்த இடத்த ஈவெண்ட்டாக பார்ப்பாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். இதை முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக வெளியில் வந்துட்டோம். நாங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். தேங்க்யூ.